ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன விட பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத் தலைவர்களுக்கான மாதம் ₹1000, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பேங்க் டீட்டெயில்ஸை எப்படி நம்ம சரியாக கொடுக்கறது அப்படின்றத நம்ம A to Z வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். இப்போ சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகைக்கான கேம்ப் பார்த்திங்க அப்படின்னா இனியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனியிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா 4 ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் ஃபஸ்ட்டு கேம்ப் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 5ஆம் தேதியிலிருந்து அதுக்கப்புறம் 16ஆம் தேதி வரைக்கும் செகண்ட் கேம்ப் நடக்கும். உங்களுக்கு என்ன டேட்டில் டோக்கன் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டில் உங்களுடைய நியர்பையாக இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கேம்ப் நடக்கும். அந்த கேம்ப்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை அதை சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சரியாக, அதாவது அதில் வந்து அந்த அப்ளிகேஷன் எந்த கரெக்ஷன் திருத்தல் இல்லாமல் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸுமே நம்ம எப்படி நம்ம கரெக்டாக கொடுக்கணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி இது கூட பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரிஜினல் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இபி பில், ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு நியர்பையாக இருக்கிற கேம்பை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், ஸோ யார் அப்ளிகண்ட்டோ அவங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் அந்த 12 டிஜிட்டை வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நீங்கள் கரெக்ஷன் திருத்தம் இல்லாமல் அழகாக நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போல்டு பென்னு அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லை நார்மல் பென்னு கூட யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கேம்ப்லேயே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருப்பாங்க, அதில் வந்து அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பேர், உங்களுடைய பேர் என்ன அப்படின்றத ஃபுல் நேமும் நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்க. பேங்க்ல, அதாவது பேங்க்ல என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, ஸோ உங்ககிட்ட ஸ்மார்ட் ரேஷன் கார்டு இல்லை பழைய ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா அந்த பழைய ரேஷன் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா யார்கிட்டயும் அந்த மாதிரி இருக்காது, ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு தான் இருக்கும், அதை என்டர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணுங்க. ஸோ மொபைல் நம்பர் தான், ஏன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் ஃபார்முக்கு தான் நம்பருக்கு தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்டடாக ரிஜெக்டடாக அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு தான் வரும். ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த வீட்டில் இருக்கீங்க, சொந்த வீடா வாடகை வீடா அப்படின்றத டிக் பண்ணுங்கள். அதேமாரி மேலே பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் நிலை, திருமணமாகாதவர், திருமணமானவர் அப்படின்ற டீட்டெயில்ஸில் நீங்கள் வந்து டிக் பண்ணால் போதும். ஸோ திருமணமானவர் அப்படின்னா, ஸோ திருமணமானவர் அப்படின்ற மேலே அந்தமாதிரி டிக் பண்ணிவிடுங்க. அதேமாரி சொந்த வீடா வாடகை வீடா அப்படின்ற இடத்துல வாடகை வீடுனா வாடகை வீடு அப்படின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மாவட்டத்தை வந்து ஃபுல்லாவே நீங்கள் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் டீட்டெயில், பேங்க் டீட்டெயில் ஃபஸ்ட்டு, அதாவது உங்களுடைய நெக்ஸ்ட் பேங்க் டீட்டெயிலுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இபி கனெக்ஷன் நம்பர், உங்களுடைய ரீஜன் கோடோடு நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஸோ ரீஜன் கோடு 0902 அப்படின்ட்டு இருக்கும், அந்த நம்பரை ஃபுல்லாக என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வங்கி பெயர், ஐஓபிபி பேங்க் எந்த பிரான்ச், ஸோ நந்திவரம்னா நந்திவரம் அப்படின்றத எழுதுறீங்க. செகண்ட் நிலையில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஐஎஃப்சி கோடு தான் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் தான் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில். ஸோ இந்த இதுதான் இந்த பார்ட்டு தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஓபி என்ன பேங்க், இந்தியன் பேங்க்னா இந்தியன் பேங்க், என்ன பிரான்ச் அது பக்கத்துலேயே நீங்கள் எழுதிடுங்க. ஸோ என்ன பிரான்ச்சுன்னா, ஸோ சேலையூர் பிரான்ச், அதுக்கப்புறம் சேலம் பிரான்ச் அப்படின்னா, ஸோ என்ன பிரான்ச்சோ அதை எழுதிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன பேங்க் கொடுக்குறீங்க, இந்தியன் பேங்க்னா இந்தியன் பேங்க்குடைய ஐஎஃப்சி கோடு. ஸோ உங்களுடைய பேங்க்கில் கேட்டாலும் சொல்லுவாங்க உங்களுடைய பாஸ்புக்லேயே ஐஎஃப்சி அப்படி கோடு இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்ப முக்கியம், அந்த ஃபீல்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய விவரம், குடும்ப உறுப்பினர் விவரம் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேர், அவங்களுடைய வயசு என்ன, அவங்களுடைய என்ன தொழில் செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா இல்லையா, ஆம்னா ஆம் இல்லைனா இல்லை. ஸோ ஆம்னா ஆம் மேலே ஆம் டிக் பண்ணுங்கள், இல்லைனா இல்லை அப்படின்றத டிக் பண்ணுங்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தம் நிலம் உள்ளதா, ஆம்னா ஆம் இல்லைனா இல்லை அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏக்கர், அதாவது குடும்ப உறுப்பினர்கள் யாராவிடமாவது கார் ஜீப்பு வாகனம் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா ஆம்னா ஆம் இல்லைனா இல்லை அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி கேட்டகரிக்கில் பார்த்திங்க அப்படின்னா யுவர் நாட் செலக்டட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வரும். ஏன்னா கார் ஜீப் வச்சுருக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்காது. ஸோ முக்கியமாக எல்லாத்தையுமே லாஸ்ட்டாக முடிச்சு அதுக்கப்புறம் விண்ணப்பத்தாரின் கையேப்பம் அப்படின்ற இடத்துல உங்களுடைய சைனை நீங்கள் என்டர் பண்ணுங்கள்.
ஸோ முக்கியமாக பேங்க் அக்கௌண்டுடைய ஹோல்டருடைய பேங்க் டீட்டெயில்ஸ் தான் மஸ்ட்டு. அதில் வந்து தற்போதைய மின் இணைப்பு எண், அதாவது ரீஜன் கோடோடு நீங்கள் அழகாக என்டர் பண்ணணும், 0902 அப்படின்றத எழுதிட்டு அதுக்கப்புறம் எல்லா நம்பரையுமே நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து எழுதுங்க. பேங்க் வங்கி பெயர் இருத்தல, பேங்க்கு நேமு, என்ன ஸ்லாஷ் விட்டு உங்களுடைய பிரான்ச் என்ன அது எழுதிடுங்க, அதுக்கப்புறம் ஐஎஃப்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர், இதெல்லாத்தையும் ஃபில் பண்ணிங்கனாலே போதும். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த பேங்க் இருக்கிற அந்த பேங்க் டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த டவுட்டை கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய இபி கனெக்ஷன் நம்பர், அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில், ஸோ இதை வந்து ரீஜன் கோடோட கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். பேங்க் நேம், அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பிரான்ச் எழுதிடுங்க, அது கீழே ஐஎஃப்சி கோடு, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்தாலே மற்றதெல்லாமே நீங்கள் பேசிக்காக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.